அண்மை செய்தி. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு போக்சோ சட்டங்கள் மட்டும் போதாது எனவும் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இத்தகைய காட்டுமிராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு போக்சோ சட்டங்கள் மட்டும் போதாது என்றும் இத்தகைய காட்டுமிராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு போக்சோ சட்டங்கள் மட்டும் போதாது என்றும் இத்தகைய காட்டுமிராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். புதுச்சேரி மாநிலத்தில் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 9 வயது சிறுமி வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றார்கள். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரம் குறித்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு போக்சோ சட்டங்கள் மட்டும் போதாது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, புதுச்சேரி மாநிலம் சோலை நகர் பகுதியில் அரசு பள்ளியில் பயின்று வந்த 5ஆம் வகுப்பு படித்த 9 வயது சிறுமி கொடூர மனம் படைத்த சிலரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்திற்கு தனது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட காட்டு முராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அதுவே இதுபோன்ற குற்றங்கள் இனி தொடராமல் பாதுகாக்கும் எனவும் வலியுறுத்தி இருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையை இழந்து வாடக்கூடிய பெற்றோரின் வேதனையில் தானும் தங்களுடைய அவருடைய குடும்பத்தில் ஒருவனாக பங்கெடுத்துக் கொள்வதுடன் அவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், குழந்தைகளுக்கு எதிரான வன்புணர்வு குற்றங்களை தடுக்க போக்சோ சட்டங்கள் மட்டும் போதாது எனவும் புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்புணருக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட காட்டு முராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றார்.